Hi friends, welcome to Pink Square Tamil. இன்னைக்கு வீட்லயே வந்து சூப்பரான ஒரு சாக்லேட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாக்லேட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் நான் கடைசியாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா அது மேலே ஒரு கிளாஸ் பவுல் நான் வந்து வச்சுக்கிறேன். அதில் வந்து கால் கப் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்க்குறேன். இதில் உப்பு இல்லாதது, உப்பு சேர்த்தது எந்த வெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெண்ணெய் சக்கரை உருகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உருகிருச்சு. இப்போ வந்து இது கூட நான் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். கொக்கோ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதுமானது. ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடரில் வந்து ரொம்ப கட்டிகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா லைட்டாக சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசி இன்க்ரீடியன்ட் நான் வந்து பால் பவுடர் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஆயிரும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா திக்கான க்ரீமியான சாக்லேட் நமக்கு வந்துடும். இதை வந்து நான் ஒரு சிலிகான் மோல்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு வேரியன்ட் நட்ஸ்லாம் போட்ட சாக்லேட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் வந்து நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பாதாம் பிஸ்தா 2 நட்ஸ் தான் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நட்ஸ் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இதே மாதிரி நான் இப்போ செஞ்ச அதே ரேஷியோவில் இன்னொரு பேட்ச் வந்து சாக்லேட் செஞ்சு வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம நிறைய வறுத்து வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம அதே மாதிரி ஒரு சிலிகான் மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த சிலிகான் மோல்டு வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. பிக் பஸாராக இருக்கட்டும், ஸ்பாராக இருக்கட்டும், இல்லை டிமார்ட்டாக இருக்கட்டும், இல்லை அமேசானில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க ஐஸ் ட்ரேவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 3-4 ஹவர்ஸ் வச்சதுக்கப்புறமா சாக்லேட் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு சில்வர் ஃபாயில் ஷீட்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ ஒரு பட்டர் பேப்பர்லேயோ ரேப் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்லேயே குக் பண்ணுறோம், அதே மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொக்கோ பட்டருக்கு பதிலாக பட்டரில் செய்கிறனால ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே வந்து இந்த சாக்லேட்டை வந்து சர்வ் பண்ணிடணும். இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கொலக்கொல பிசு பிசுன்னு அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து உடனே எடுத்து சர்வ் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் சாக்லேட் வந்து நல்லா அதோட ஷேப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டருக்கு பதில் நீங்கள் வந்து கொக்கோ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிபி எல்லாமே இதே தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.